ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் லவ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் பார்க்கலாம். எம்ப்ராய்டரியில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டிச் பார்க்கலாம், ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச் பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம், நம்ம அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி ஃப்ரேமும் இந்த மாதிரி கிளாத்தும் த்ரெட்டும் ஊசியும் வாங்கித்தரேன் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டில் வந்து ஊசி கோர்த்துட்டு இங்கே லைட்டாக நூல் விட்டுட்டு கடைசியில் இங்கே நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பென்னில் இல்லை பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைனு. இந்த மாதிரி கரெக்ட் டிஸ்டன்ஸ்க்கு குட்டி குட்டி டாட் வச்சுக்கோங்க. ஃப்ரேம்க்கு கீழேருந்து அந்த ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த டாட்டில் வந்து கீழே குத்துணும், இன்னொரு டாட்டில் வந்து மேலே எடுக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு டாட்லேயும் கீழே குத்துணும், இன்னொரு டாட்லேயும் கீழேருந்து மேலே எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு டாட்டில் ஊசியை வந்து அதுக்குள்ளே குத்துறோம், இன்னொரு டாட்டில் கீழேருந்து இன்னொரு டாட்டில் வந்து ஊசியை வெளியே எடுக்கிறோம், திரும்ப ஊசியை அதுக்குள்ளே குத்துறோம், திரும்ப கீழேருந்து ஊசியை மேலே எடுக்கிறோம். அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் மட்டும் வர்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறோன்னு அதை அப்படியே பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஊசியை கீழே குத்திட்டு இன்னொரு டாட்டில் மேலே எடுக்கிறேன், திரும்ப ஊசியை கீழே குத்திட்டு திரும்ப ஊசியை மேலே எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்க போகிறோம். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஊசியை பக்கத்துலேயே கீழே குத்திட்டு அந்த பின்னாடி அந்த ஃப்ரேமை திருப்பிட்டு நாட் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நாட் போடணும். போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இதான் ரன்னிங் ஸ்டிச். அப்போ போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பேக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட போகிறோம். செகண்ட் இதில் டாட்லேருந்து மேலே குத்திட்டு ஃபஸ்ட் டாட்டில் குத்தணும். நம்ம இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். இது பேர் தான் பேக் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் தேர்ட் டாட்டில் குத்திட்டு செகண்ட் டாட்டில் குத்தணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு காமிக்கிறேன். பேக்வேர்டில் போடுறோம், இதான் பேக் ஸ்டிச். இது மாதிரி தான் ஃபோர்த்தில் குத்திட்டு தேர்டில் ஊசியை குத்தணும் அந்த டாட்டில். அதே மாதிரி ஃபிஃப்த்தில் வந்து அந்த ஊசியை குத்திட்டு திரும்ப ஃபோர்த்தில் அந்த ஊசியை குத்தணும். இந்த பாருங்கள், எவ்வளோ அழகு நீட்டாக வருது. Thank you.
போட்டு வச்சாச்சு. இதான் ரன்னிங் ஸ்டிச், இதான் பேக் ஸ்டிச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.